வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஏர்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஏர்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா உடனே போய் ஜாயின் பண்ணுங்கள், ரொம்ப நாள் இல்லை, சீக்கிரத்தை ஜாயின் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னா 24 முடிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ அதாவது மார்ச் 24, இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 17 தான் இருக்குது, இன்றைக்கி முடிஞ்சிச்சு, இன்னும் 16 தான் உங்களுக்கு ஃபுல்லாக டைம் இருக்குது, சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ணுறது ஒரு ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு $30-$35 உங்களுக்கு தேவைப்படும், சரிங்களா? ஸோ என்ன தேவைப்படும்னா எத்தனை தேவைப்படும் அந்த வீடு நான் ஃபுல்லாக டீடெயிலாக சொல்கிறேன், ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு $90-$100 ஒரு நாள் மட்டுமே ஜாயின் பண்ண அன்னைக்கு நீங்கள் ஏன் பண்ண முடியும், நான் பாசிபிள் இருக்குது, நான் உங்களுக்கு லைவாக உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ மினிமம் $90 நீங்கள் எடுக்கலாம் ஒரே ஒரு நாளில், அதுக்கு அடுத்த நாள்லேருந்து $25 டெய்லி நீங்கள் எடுக்க முடியும், சரிங்களா? ஸோ அதை எப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மினிமம் ஒரு $30-$35 உங்கள்கிட்ட நீங்கள் வந்து ஒரு எத்தனை ரெடி பண்ணி வச்சுங்க, என்னங்கிறத பின்னாடி சொல்கிறேன், ஓகேங்களா? அந்த டாலருக்கு உண்டான மதிப்பு உண்டானே காயினை நீங்கள் வந்து இங்கே ஸ்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும், அது மூலமாக நமக்கு கிடைக்கும். இது ட்ரஸ்டான 100% ட்ரஸ்ட்டு, இது ஆல்ரெடி லிஸ்டான டோக்கன், உடனே நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக செல் பண்ணி விட்ரால் பண்ணிக்க முடியும். ஸோ அது என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நான் வந்து லைவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஜாயின் பண்ணி உடனே ஏன் பண்ண பாருங்கள், லேட் பண்ணாதீங்க. எனக்கு அப்புறம் இந்த ஏர்ட்ராப்பில் கிடைக்கல ப்ரோ, அந்த ஏர்ட்ராப்பில் கிடைக்கல ப்ரோன்னு பின்னாடி வந்து ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது, ஓகேங்களா? ஆரம்பத்தில் சொல்லிடுறேன், இந்த ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. இதோட பேமெண்ட் ப்ரூஃப்னா பார்த்தலாம் வாங்க, சரிங்க பாருங்கள். இது நம்ம சேனலில் போட்ட போஸ்ட்டு தான். ஸோ இது வந்து நம்மளோட ப்ரூஃப் இல்லை, வேறு ஒரு யூடியூபரோட ப்ரூஃப், ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, 22,806 ஜெம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காரு, சாரி ஓஎல்இ கலெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஓஎல்இ அப்படிங்கிற டோக்கன் தான் நம்ம வந்து இதில் வந்து நம்ம கிடைக்க போகுது. அது எதுவாக கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1,140, ஓகேங்களா? அங்கே பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ ஸ்வாப் பண்ண போக பார்த்தீங்கன்னா $1,131 ஃபீஸ் போக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ $1,131 வேல்யூ என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? நான் $1,131 $90 அப்படின்னா 100,000 1,000,000 வச்சுங்க ரவுண்டாக. ஸோ ஒரு 2-3 நாளில் 100,000 என் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்ட் பண்ணி ரெஃபர் பண்ணியிருக்கட்டும், ஓகேங்களா? ரெஃபர் பண்ணி இந்த அமௌண்ட் வந்தாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணாமலே நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நான் சொன்ன போல் $25 நீங்கள் வந்து ஈஸியாக ஏன் பண்ண முடியும். எவ்வளோ? $25 $25-$90 போட்டிங்கன்னா $2,250 உங்களுக்கு வந்து சாலிடாக ஒரு நாளைக்கு எடுக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து 500 லைக் பண்ணணும்னா 500 அந்த ஜெம் கிடைக்கும். அந்த 500 ஜெம் சீக்குவல் டு ஜிஎல்ஜி, அதாவது 1:1 ரேஷியோவில் நம்ம கொடுப்பாங்க. ஸோ அந்த 500க்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.05 ரேட்டு இன்றைக்கி போயிடுற மார்க்கெட் ரேட்டு, அதை செல் பண்ணிங்கன்னா $25 உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா 17 கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா $435 உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ மொதல் அன்றைக்கி அதிகமாக கிடைக்கும், நான் பின்னாடி சொல்கிறேன், ஓகேங்களா? எப்படி பார்த்தா கூட ஒரு 38,000 கிடைக்குது உங்களுக்கு. ஸோ நார்மலாக ரொம்ப ரொம்ப பேசிக்காக சொல்கிறேன். ஸோ இன்னுமே நீங்கள் எஃபர்ட் போட்டு அந்த நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு ஒரே நாள் ஒரு 2,000 டோக்கன் கிடைச்சிடும் உங்களுக்கு, அந்த ஜிம் கிடச்சிடும். சாலிடாக 2,000 மேலே கிடைக்கும், நிறைய பேருக்கு 2,000-3,000 கிடச்சிருக்கு, சரிங்களா? ஸோ 2,000 வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 0.05, ஸோ $100 நான் சொன்ன பார்த்தீங்கன்னா $90 உங்களுக்கு கிடைக்கின்ற இதுதான். அது ஆரம்பத்தில் நீங்கள் போட்ட $25-$35 நீங்கள் வந்து 2-3 மடங்கு நீங்கள் இதை வந்து ஏற்றுருவீங்க. அதாவது போட்டேன்னா இன்வெஸ்ட் கிடையாது, ஆக்சுவலாக அது அந்த $35 நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ண போகிறீங்க. அதையுமே உங்களுக்கு வந்து மார்ச் 24 உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? நம்ம அன்ஸ்டேக் பண்ணிக்கலாம், நம்ம வேலெட்டுக்கே வந்துடும், சரிங்களா? ஸோ இதை வந்து பயப்பட தேவையில்ல, கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள், சரியா? ஸோ ஓகே, வாங்க இன்றைக்கி உண்டான வீடியோவில் போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் பண்ண ப்ரூஃப் இது, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நான் எடுத்த ப்ரூஃப் $93 எனக்கு இப்போ வரைக்கும் கிடச்சிருக்கு, சரிங்களா? இதுக்கப்புறம் நான் என்னென்ன கிடைக்கும், என்ன ஒர்க் பண்ண போகிறோம், அதை வச்சு நான் என்ன பேமெண்ட் ப்ரூஃப் அதிகமாக எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருத்தரும் ரெஃபரே கிடையாது, ரெஃபர் நாட் மஸ்ட், ஓகேங்களா? அதனால தான் நான் இது வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ரெஃபர் அப்படிங்கிறது ஒரு துளி கூட தேவையில்லை, இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து பெரிய அமௌண்ட்டை எடுக்க முடியும் இதில், சரிங்களா? அதனால் அசால்ட்டாக விட்டுறாதீங்க, மெனக்கடலை எடுத்து பண்ணுங்கள், ஒரு $35 ரெடி பண்ணிக்கோங்க, ஓகேவா? $35 தேவைப்படாது உங்களுக்கு, அந்த ஃபீஸுக்கெலாம் வேணும், ஓகேங்களா? நம்ம ஸ்வாப் பண்ணுறது, பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு, இங்கேருந்து எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்புறதுக்கு, அது போல் விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அதுக்காக வந்து எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஆக்சுவலாக உங்களுக்கு எவ்வளோ தேவைங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து ETH, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து 0.005 நமக்கு தேவை, ஓகேங்களா? ஸோ அது வந்து அதோடய வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே காட்டுவாங்க, ஓகே? ப்ளஸ் இங்கே பார்த்துக்கோங்க, INR வேலில் 1,569 நமக்கு தேவைப்படுது, ஓகேங்களா? ஸோ ஓகே, ஒரு 2,500 ஓகேங்களா? அந்த ரேஞ்சில், அதாவது 0.005 இருக்கு இல்லையா, 0.08 வச்சுக்கோங்க. ஸோ 2,500, ஓகேங்களா? இந்த ஆவரேஜ் வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஏர்ட்ராப் பார்ட்டிசிபேட் பண்ணது போக எக்ஸ்ட்ராவும் இருக்கும். அது ஏன் அப்படின்னா திரும்ப நமக்கு இந்த OLE அப்படிங்கிற டோக்கன் நமக்கு கிடைக்கிது இல்லையா,
ஸோ இந்த ஓஎல்இ டோக்கனை இப்போ பாருங்கள் இங்கே தான் நான் இப்போ ஸ்வாப் பண்ணியிருக்கேன், பிரிட்ஜ் பண்ண இங்கே ஸ்வாப் பண்ணதுனால எனக்கு இந்த இங்கே ஜீரோவாக இருக்குது. ஓகேங்களா, இந்த ஓஎல்இ டோக்கனை நீங்கள் வந்து இந்த எத்திரியமாக மாற்றணும் இல்லையா, அப்போ ஃபீஸ் போகும். ஸோ இந்த எத்திரியம் வந்து வேறு இடத்துக்கு நம்ம வந்து கொண்டு போகிறோம் இல்லையா, ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு மூவ் பண்ணுறோம், ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னா அங்கே ஒரு ஃபீஸ் போகும். ஸோ அந்த ஃபீஸ்க்காக மட்டும்தான் அதை வச்சுருக்க சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா, ஸோ நம்ம அங்கே உள்ளே கொண்டு போகிறது வெறும் 1500 ரூபா அவ்வளோதான் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இது ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடையாது, கண்டிப்பாக இதோட பெருசாக எடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லிங்க்கில் வந்துடலாம். ஓகேங்களா, ஸோ இதில் தான் ஒன் பை ஒன்னாக நம்ம போனோம். ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் வந்து டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ அங்கே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துக்கோங்க. யூடியூப்பில் வந்து டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுக்குறேன், அந்த போஸ்ட்டோட லிங்க் அங்கே வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நான் மொத்தம் அங்கே கொடுத்தேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க சரியா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயின் லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்கள் மைசஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, மைசஸ் ப்ரௌசரில் டெஸ்க்டாப் மோட் வச்சுக்கோங்க, பெட்டர். ஓகேங்களா, ஸோ எல்லா லிங்க்குமே நீங்கள் டெஸ்க்டாப் மோட்லேயே ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி செயின் லிஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கனெக்ட் வேலெட்டு கொடுங்க. கனெக்ட் வேலெட் கொடுத்தோம் இப்போ நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணாலே எனக்கு அந்த வேலெட் ஷோ ஆச்சு. இவங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த வேலெட்டில் வந்து கன்ஃபர்மேஷன் போகும். ஓகேங்களா, இப்போ வந்து BLAST அப்படின்னு போட்டு டைப் பண்ணுங்கள், பிளாஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும் உங்கள் பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இங்கே வந்து உங்களுக்கு ஆட் டு மெட்டாமாஸ்க் அப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இது போல் உங்களுக்கு வந்து டைட்டில் அதாவது போல்டாக இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள் இது போல் இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது போல் வந்து மெட்டாமாஸ்க் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். ஓகேங்களா, ஸோ மெட்டாமாஸ்கில் எப்படி எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாத ஆளாக இருந்தால் நான் அந்த லிங்க்கு கீழே கொடுக்குறேன். ஓகேங்களா, மெட்டாமாஸ்க் எப்படி மைசஸ் ப்ரௌசரில் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதுக்குள்ளே ஃபண்டை லோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அது எப்படி பின்னாடி நான் சொல்கிறேன் ஃபண்ட் எப்படி லோட் பண்ணுறது பின்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து வேலெட்டை வந்து ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து பாருங்கள் இந்த லிங்க் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பிரிட்ஜின் இருக்கு பாருங்க, பிரிட்ஜ் ETH to ETH. ஓகேங்களா, எதுக்கு ETH-லேருந்து ETH-ஐ மாற்றணும், ETH-ல நிறைய நெட்ஒர்க் இருக்குது சரிங்களா. இவங்க வந்து பிளாஸ்ட் நெட்ஒர்க்கில் தான் இந்த ஏர்ட்ராப் நம்ம ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பண்ண போகிறது வந்து பிளாஸ்ட் நெட்ஒர்க்னு எங்கேயுமே நமக்கு ட்ரேட் ஆகலை, எங்கேருந்து நம்ம கொண்டு வர முடியாது ஃபண்டு. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆர்பிட்ரம் நெட்ஒர்க்கில் நான் ஃபண்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஆர்பிட்ரம் நெட்ஒர்க்கில் வந்து பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் நமக்கு போகும் சரிங்களா. ஸோ BSC-யை விட ஆர்பிட்ரம் வந்து கம்மியாக வரும். நீங்கள் மற்ற நெட்ஒர்க் ESC20 ஹெவியாக போகும். ஓகேங்களா, BSC-யில் வந்து 0.0005 தேவைப்படும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 0.0001 தான் ஃபீஸு. ஓகேங்களா, ஸோ ரொம்ப கம்மி தான் இது, ஒரு 30 ரூபா 40 ரூபா அந்தளவு தான் ஃபீஸே போகும். ஸோ அதனால் ஆர்பிட்ரம் வந்து உங்கள்கிட்ட எங்கே இருக்கோ. ஓகேங்களா, எத்திரியம் இருந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பினான்ஸில் இருக்குது எப்படி சொன்னால், ஃபஸ்ட் இங்கே வேலெட்டை கனெக்ட் பண்ணுங்கள், பினான்ஸ்லேருந்து நீங்கள் வந்து கொண்டு வந்துடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்து திரும்ப நான் மெட்டாமாஸ்க் வந்து கனெக்ட் பண்ணுறேன், அந்த பிரிட்ஜ் பண்ணுற சைட் லிங்க் இருக்கு இல்லையா அந்த சைட்டில் போயிட்டு. ஸோ நான் வந்து என்னோடய வேலெட்டை வந்து கனெக்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ என்னோடய வேலெட்டில் வந்து இப்போ ஃபண்டு எங்கே இருக்குன்னா ஆர்பிட்ரமில் இருக்குது. ஓகேங்களா, ஆர்பிட்ரம் எத்திரியமில் இருக்குது ரைட்டுங்களா. ஸோ இப்போ நான் வந்து மேக்ஸிமம் மேலே இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு வந்து எல்லாமே இங்கே வந்து செலக்ட் அப்ளை ஆகிடும். ஸோ நான் மேனுவலாக கூட போட்டுக்கிறேன், ஒரு நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே சரி ஓகேவா. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து கீழே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போகிறேன் லைனக்ஸ் ஏதோ சம்திங் இருக்குது. ஸோ நான் கிளிக் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா பிளாஸ்ட் BLA போட்டிங்களே வந்துடும். ஓகேங்களா, பிளாஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அது கீழே எத்திரியம் அப்படி இருக்கட்டும், அதாவது இந்த செயின்லேருந்து அந்த செயினுக்கு நம்ம வந்து பிரிட்ஜி பண்ணுறோம். ஓகேங்களா, ஒரே எத்திரியம் தான் ஆனால் செயின் மாறுது. ஓகேங்களா, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த செயினில் எங்கேயுமே ட்ரேட் ஆகலை, அதனால் நம்ம இப்படி தான் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ஸோ ஆர்பிட்ரம் அப்படிங்கிறது எல்லா எக்ஸ்சேஞ்சுமே நமக்கு கிடைக்கும், பைனான்ஸு கூக்கைனு MEX எல்லா இடத்துலையுமே ஆர்பிட்ரம் இருக்குது. ஸோ அங்கேருந்து இந்த நான் சொன்ன குவான்டிட்டி 0.008 சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு குவான்டிட்டியை நீங்கள் வந்து இங்கே உங்கள் வேலெட்டு மெட்டாமாஸ்கில் சென்ட் பண்ணிக்கோங்க மைசஸ் ப்ரௌசரில். ஓகேவா, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது போல் நீங்கள் பிரிட்ஜ் பண்ணும்போது ஒரு கன்ஃபர்மேஷன் போகும், கன்ஃபர்மேஷன் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ லோட் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி லோட் ஆகிட்ருக்கும். ஸோ திரும்ப வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷனுக்கு மேலே பாருங்கள், ரெண்டு டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுண்டு சுற்றது பாருங்கள். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துட்டோம் சொன்னால் ஸோ நமக்கு வந்து இந்த பிரிட்ஜி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ நல்லா பாருங்கள், ஆர்பிட்ரம்லேருந்து பிளாஸ்ட் நெட்ஒர்க்கு சேஞ்ச் பண்ணுறோம் அவ்வளோதான்.
ஓகேங்களா. நம்ம ஃபண்டு வந்து ஆர்பிட்ரமில் தான் இருக்குது, அது எந்த வேலெட்டில் இருக்கோ அங்கேருந்து கொண்டு வந்துடுங்க ஓகேங்களா. ஸோ பாருங்க, திரும்ப ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு கேட்குது. சப்போஸ் உங்களுக்கு நேரடியாக வரல அப்படின்னா மேலே அந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி பர்சுமாக இருக்குது பாருங்க சிம்பிள், அதை கிளிக் பண்ணி மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டியில் பாருங்கள், இது பாருங்கள் ஆக்டிவிட்டியில் போனீங்கன்னா இது போல் காமிக்கும் உங்களுக்கு சரியா. நீங்கள் ஸ்பீடப் அதில் கொடுக்காதீங்க, அதுவே முடிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ என்னடா எனக்கு கன்ஃபர்மேஷனே கேட்கலன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க, அங்கே போனீங்கன்னா கிடைக்கும், ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அதனால் அங்கே போனீங்கன்னா கிடச்சிடும் பாருங்கள், டிக் ஆயிடுச்சு அவ்வளோதான். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பிரிட்ஜி பண்ணிட்டோம், இப்போ நம்ம ரிட்டி பண்ணிட்டோம், நம்ம ஃபண்டை வந்து அங்கே ஏர்ட்ராப்புக்கு தேவையான அந்த ஃபண்டை நம்ம மாற்றிட்டோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஆர்பிட்ரமில் இருக்கிறத வந்து சேஞ்ச் பண்ணி பிளாஸ்ட் அப்படிங்கிறத இங்கே சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா. ஏன்னா இப்போ நம்ம வந்து பிளாஸ்ட் நெட்ஒர்க் தான் பண்ண போகிறோம், அதனால் வந்து இந்த நெட்ஒர்க்கில் போய் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் மாறிடும் ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபண்டு வந்து இப்போ வந்து பிளாஸ்ட் நெட்ஒர்க்கில் சேஞ்ச் ஆகிடும் ஓகேங்களா. என்கிட்ட 0.006 வந்து இருக்குது, நமக்கு தேவை எவ்வளோ 0.005 தான் தேவை சரிங்களா. இது கூட வேணால் இன்னும் கூட நீங்கள் வச்சுக்கலாம்னு சொன்னேன் நான் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா சரி ஓகே, இப்போ கான்டாக்ட் போட அட்ரஸும் போட்டலாம், இப்போதைக்கு இது தேவைப்படாது. ஸோ இருந்தால் நீங்கள் வந்து இதை இப்போயே நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க, இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த OLE டோக்கன் இருக்கு இல்லையா, அதோட கான்ட்ராக்ட் தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த பிளாஸ்ட் நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய டோக்கன் இது, இதை இங்கேயே போட்டு இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த டோக்கன் எனேபிள் ஆகிடும். நீங்கள் எப்போ விட்ரால் கொடுக்க போகிறீங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போ போய் நீங்கள் கான்ட்ராக்ட் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நான் முன்னாடியே போட்டு கொடுத்துட்டோம் உங்களுக்கு. ஸோ இதே மெத்தடில் போய் நீங்கள் வந்து அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. எல்லா லிங்க்குமே உங்களுக்கு வந்து நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் போய் ஏதாவது தடுமாற தேவையில்ல, யூடியூப்லாம் போய் பார்க்க தேவையில்ல ஓகேங்களா. கொடுத்தா உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து அப்படியே டச் பண்ணாத காப்பி ஆகிடும் எல்லாமே ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ வந்து ஜாயின் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வந்து ஏர்ட்ராப் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் என்ன பண்ணால் நம்ம ஃபண்டை ரெடி பண்ணிக்கிட்டோம் ஓகேங்களா, தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து ஏர்ட்ராப் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே தான் வந்து நம்ம கரெக்டாக வேலை பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஏர்ட்ராப்பை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மறுபடியும் நான் சொல்கிறேன், திரும்ப நீங்கள் வந்து அந்த டெஸ்க்டாப் மோடில் வச்சுக்கோங்க ஓகேவா, அதுதான் பெட்டர். இந்த மாதிரி ரெஃபர் கோடு காமிக்கும் ஓகேங்களா, காமிச்சதுன்னா அப்படியே விட்டுருங்க, இல்லைனா என்னோடய ரெஃபர் கோடு டச் பண்ணால் காப்பி ஆகும், அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் வேலெட் அப்படிங்கிறத கொடுங்க, ரெஃபர் கோடு கொடுத்துட்டு கனெக்ட் வேலெட் கொடுத்தா இது போல் மைசஸ் ப்ரௌசரில் வந்து இது போல் வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அது நெக்ஸ்ட் கேட்குது பார்த்திங்கன்னா எந்த வேலெட்டும் கேட்குது. இப்போ நம்ம ஃபண்டு எதாவது ரெடி பண்ணி வச்சோமோ அந்த வேலெட்டு இங்கே செலக்ட் பண்ணோம் ஓகேங்களா. இப்போ நான் நிறைய யூஸ் பண்ணுறதுனால எனக்கு எதுன்னு கரெக்டாக தெரியாது, உங்களுக்கு ஒன்று இருந்தால் கரெக்டாக தெரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்து எதை கொடுக்கணும்னு பார்த்து கரெக்டாக ஃபண்டு இருக்கிற வேலெட்டை இதோட கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டோன்னா ஸோ இதுக்கும் அதுக்கும் லிங்க் ஆகிடும் சரியா. சரி ஓகே, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், இந்த பேஜ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஓகேங்களா, அவசரப்படக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள். என்னோடய வைஃபை நெட்ஒர்க்கில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது போல் யாராவது வந்தால் திரும்ப ஒரு வாட்டி கனெக்ட் கொடுங்க, இல்லை கனெக்ட் ஆகிடுச்சு எனக்கு ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து டெஸ்க்டாப் மோட் வச்சிங்க பெட்டர் ஓகேங்களா. சில டாஸ்க்லாம் வந்து பண்ண முடியாது. இப்போ சைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள், சைனை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப வந்து மெட்டாமாஸ்க்கில் இது போல் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும், அதாவது சைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். நான் சொல்கிறது தான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், இப்போ வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் மாறிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் சிம்பிள் அது போல் வந்துச்சுன்னா ஓப்பன் ஆகுதுன்னு அர்த்தம். அதுபோல் வரலனா நீங்களே மேனுவலாக ஓப்பன் பண்ணி இது போல் சைன் ஆப்ஷன் ஆக்டிவிட்டியில் போனோம்னா இந்த மாதிரி வரும் நமக்கு ஓகேங்களா, அதை கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டாஸ்க் முடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி, அதாவது நமக்கு எக்ஸ் கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க, எக்ஸுங்கிறது ட்விட்டர் ஓகேங்களா. ஸோ இந்த கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா மைசஸ் ப்ரௌசரில் உங்களோட ட்விட்டரோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏர்ட்ராப் அட்டன் பண்ணிங்கன்னா லாகினில் இருக்கும், ஏதோ நிறைய ஏர்ட்ராப் பண்ணிட்டு போனோம்மா இல்லை பண்ணல அப்படின்னா ஸோ நீங்கள் பண்ணிக்கோங்க, லாகின் பண்ணி இதுக்கப்புறம் ஆத்தரைஸ் கொடுத்தீங்கன்னா ஆத்தரைஸ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த வெப்சைட்டோட நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிட்டோம், அதாவது கனெக்ட் பண்ணிட்டோம், ஆத்தரைஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ இது ஏன் அப்படின்னா இதை வச்சு நம்ம ரிவார்டு கொடுப்பாங்க. ஸோ இது இந்த ட்விட்டருக்குமே ரிவார்டு கிடைக்கும் ஓகேங்களா, அதை நான் பின்னாடி சொல்கிறப்போ. இப்போ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, இந்த ஃபாலோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணினால அதே ட்விட்டர் பேஜ் கூட்டிகிட்டு போவோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அப்படியே ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஃபாலோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க, அப்படியே கொடுத்துட்டு ஒரு ஸ்டெப் பேக் வந்துடுங்க. ஒரு பேக் வந்தீங்கன்னா அந்த பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க ஓகேவா. பாருங்கள் ஃபாலோ முடிஞ்சிச்சு, இங்கேயுமே டிக் ஆயிடுச்சு ஓகேங்களா, 4 டிக் நமக்கு வந்துச்சு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டெப் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம தான் இங்கே தான் வந்து ஸ்டேக்கிங் பண்ண போகிறோம். அந்த 0.005 எத்தீரியம் இருக்கு இல்லையா, பிளாஸ்ட் நெட்ஒர்க் எத்தீரியம், அது இங்கே தான் நம்ம ஸ்டேக் பண்ணோம். ஸோ இந்த லிங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ இப்போ கிட்டத்தட்ட இப்போ லாக்கிங் மாதிரி ஓகேங்களா, நம்ம அந்த எத்தீரியம் வந்து நம்ம லாக் பண்ண போகிறோம் ஓகேங்களா. லாக் பண்ணுறதுனால நமக்கு அந்த ரிவார்டு கொடுக்குறாங்க சிம்பிள் அவ்வளோதான். திரும்ப வந்து 21 அதை அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒன்றும் பேனிக் ஆகாதில்ல. ஸோ அது இல்லாமல் நம்ம பெரிய அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட போகிறோம் ஓகேங்களா, அது வேறு விஷயம் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் கன்ஃபர்மேஷன் கேட்கும், திரும்ப கன்ஃபார்ம் கொடுங்க. ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி கன்ஃபார்ம் கொடுத்தா தான் அடுத்த ஸ்டெப்பை நமக்கு போகும் ஓகேங்களா. ஏன்னா இது முக்கியமான ஸ்டெப்ஸ் ஓகேங்களா. இது முடிச்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் லாஸ்ட் ஆஃப் ஃபைனல் ஸ்டெப்பு கிளைம்
ஓகேங்களா. ஸோ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டோம், ரொம்ப ஈஸியான டாஸ்க்கு தான். இப்போ பாருங்கள் எனக்கு வந்து ஒரு 859 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. என்னோட அது ரேண்டமாக கிடைக்கும், சில பேர் 2000 கூட கிடைக்குது. ஸோ நமக்கு வந்து இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணோம், கீழே பாருங்கள் போஸ்ட் அண்ட் எக்ஸ்னு போட்டுருக்காங்களா. ஸோ ஒன்றும் இல்லை, நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இதை வந்து போஸ்ட்டு போட சொல்கிறாங்க, அப்படியே கிளிக் பண்ணால் டைரெக்டாக ட்விட்டருக்கு ரீடைரக்ட் கூட்டு போவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம், அப்படியே மேலே போஸ்ட்டு தட்டி விடுங்க, வேறு எதுவும் நீங்கள் பண்ண தேவை. அவ்வளோதான், போஸ்ட்டுன்னு போட்டிங்கன்னா அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ அந்த போஸ்ட்டு போட்டிங்க இல்லையா, அங்கே தான் உங்களோட ரெஃபர் கோடே இருக்கும் ஓகேங்களா. ஸோ மற்றபடி லிங்க்லேயும் போய் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எனக்கு 1289 எனக்கு கிடச்சிருக்கு டோட்டலாக, அதாவது 480 சம்திங் எனக்கு வந்து இந்த ட்விட்டருக்கு கிடச்சிருக்கு. அதாவது உங்கள் ட்விட்டரோட அக்கௌண்ட் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆக்டிவிட்டியாக இருக்கீங்களோ, ஸோ அதுக்கு தான் அந்த மாதிரி அந்த அல்காரிதம் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அந்த ஸ்கோர் வந்து அந்த பாயிண்ட் அதிகமாக கிடைக்கும். எனக்கு வந்து 400 சம்திங் கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு கூட கூட கிடைக்கலாம், சில பேருக்கு வந்து 2500 கிடச்சிருக்கு ஒரு நாளைக்கு, அதாவது வேலெட் கனெக்ட் பண்ணுறதுக்கும் ட்விட்டர் பண்ணுறதுக்கும் இந்த லிங்க் பண்ணுறதுக்குமே சேர்த்து. ஸோ அவ்வளோ கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ அதுபோல் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுங்கிறது எனக்கு சொல்லுங்கள். ஸோ அதனால் இது ஒரு டாஸ்க் ஓகேங்களா, இதுதான் நம்ம வந்து மெயினாக பண்ணக்கூடியது பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ இப்போது இதை அப்படியே விட்டுருங்க, இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இப்போது கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, இது ஒரு நல்ல ஒரு ஏர்ட்ராப்பு, மெத்தனமாக இருந்துடாதீங்க. ஸோ இந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் கீழே வந்து ஒரு டேப் ஒன்று இருக்குது பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அந்த இடத்த நம்ம கிளிக் பண்ணணும் இப்போ ஓகேங்களா. ஸோ கிளிக் பண்ணால் நம்ம உள்ளே என்டர் ஆகிட்டோம், அவ்வளோதான் நம்ம டாஸ்க்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம டெய்லி டாஸ்க் இருக்குது, இது ஒன் டைம் டாஸ்க். இப்போ நம்ம பண்ணுறது என்னன்னாக்கா இந்த வேலெட்டை கனெக்ட் பண்ணுறது, லாக் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம் இல்லையா, இது டெய்லி பண்ணக்கூடிய வேலை கிடையாது. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணோன்னு சொன்னால் ஸோ இதுக்கப்புறம் நம்ம பேஜுக்குள்ளே அந்த வெப்சைட்டுக்குள்ளே என்டர் ஆகிடறோம் ஓகேங்களா. இதுக்கப்புறம் நம்ம வந்து சில வேலைகள் டெய்லி பண்ண வேண்டியிருக்கும், அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இது நிறைய கொச்ச கொச்ச கொச்சன் இருக்கிறதுனால நமக்கு டெஸ்க்டாப் மோடில் வச்சுட்டோமா, டெஸ்க்டாப்பில் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும், அதாவது உங்கள் லேப்டாப்பு டெஸ்க்டாப் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். மொபைலில் பண்ணும்போது கொஞ்சம் சுருக்கு சுருக்கி தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் பக்கத்தில் வந்து லைவ்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் செக்ஷனில் போய் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ரிவார்டில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குங்கிறது இங்கே கரெக்டாக ஷோ பண்ணுறாங்க பாருங்கள், 1289 ஓகேங்களா. ஸோ எனக்கு இன்றைக்கி இவ்வளோ தான் கிடச்சிருக்கு இப்போ வரைக்கும் ஓகேங்களா. ஸோ இன்னும் நம்ம லைக் பண்ணுற டாஸ்க்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் பண்ணலாம். சில பேருக்கு இந்த டாஸ்க் இதுக்கு மட்டுமே 2500 பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, 3000 பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்க ரேண்டமாக கிடைக்கும் சரிங்களா. ஸோ அவங்க லக் பேஸ் பண்ணி கூட சொல்லலாம், அதேபோல் அவங்க எத்தனை எந்த அளவுக்கு லாக் பண்ணுறாங்க அதை பொறுத்துமே அமையும் ஓகேங்களா. ஸோ ட்விட்டரில் கொடுக்கக்கூடிய டாஸ்க் மட்டும் அந்த பாயிண்ட் மட்டும் இல்லாமல் நம்ம எந்தளவுக்கு எத்தனை பெருசாக லாக் பண்ணுறோமோ அதுக்காக நம்ம பெருசாக ஒரு எத்திரிலாம் போய் போடணும் அவசியம் இல்லை. இவங்க சொல்கிற அமௌண்ட்டு போட்டாலே போகிறோம், நம்ம டெய்லி பண்ணக்கூடிய டாஸ்க்கில் நம்ம பெருசாக ஏன் பண்ண முடியும் ஓகேங்களா. டெய்லி 500 அந்த ஜெம்முங்கிறது கிடச்சிடும், இந்த ஜெம்மை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம் சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லைக் பண்ணோம் இல்லையா அதை பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ அந்த லைவ் அப்படி இருப்பாருங்க, இந்த இடத்துல போவோம், இதுதான் நம்ம டெய்லி பண்ணக்கூடிய டாஸ்க் ஓகேங்களா. ஸோ இந்த லைவில் போயிட்டேன்னு சொன்னால் ஸோ நமக்கு வந்து இந்த லைக் பண்ணுற ஆப்ஷன் ஷோ ஆகும் சரிங்களா. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து இது இருக்குது பாருங்கள் லைனாக கொஞ்சம் இருங்க, நான் சொன்ன இல்லையா அந்த சைட்டே வந்து ரொம்ப கொச்ச கொச்ச கொச்சனு கிடக்கு. இங்கே பாருங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் ஒரு ஒரு போஸ்ட்டு போட்டிருப்பாங்க, இந்த போஸ்ட் தான் இது ஓகேங்களா. இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம வந்து லைக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு இன்றைக்கி ஓகே, நான் லைக் போட்டேன், நான் அதை வீடியோ எடுக்க விட்டுட்டேன் ஓகேங்களா. ஸோ முன்னாடியே போட்டேன், அதனால் வந்து பாருங்கள் இங்கே இருக்கு பாருங்கள் இந்த இடத்த வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணால் அவங்களுக்கு வந்து லைக் வந்து விடும் ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் இருங்க பாருங்கள், இப்போ பாருங்கள் மஸ்ட் லைக் மெசேஜ் 24 hours ஒரு வாட்டி நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இது போல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வந்து பச்சை கலரில் மாறும், இங்கே பாருங்கள் இது போல் வரணும் உங்களுக்கு. ஸோ இது வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 5 likes சம்திங் நினைக்கிறேன், ஒரு நாளைக்கு 500 பாயிண்ட் கிடைக்கும், ஒரு லைக் 100 பாயிண்ட் ஓகேங்களா. இது போல் லைக் போட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு டாஸ்க்கு முடிஞ்சிச்சு அவ்வளோதான் ஓகேங்களா. அது இல்லாமல் இந்த ஆப்ஷனில் இங்கே பாருங்களா இந்த ரேலி மை ஸ்பேஸ் இங்கே ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் ஸ்பேசஸ் இந்த பிரிண்ட் இது போல் ஏதோ ஒரு ஆப்ஷன், என்ன ஆப்ஷனில் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஓகேங்களா. ஸோ கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து ரேலின்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆச்சு ஓகேங்களா. ரேலி அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு காமிக்கிறேன் அது ஓகேங்களா. ஸோ அந்த ரேலி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 250 பாயிண்ட் கிடைக்கும், இது டெய்லி வருதான்னு தெரில எனக்கு ஓகேங்களா. நம்ம இன்றைக்கி தான் பண்ணியிருக்கோம், ஸோ டெய்லி வருதுன்னா நமக்கு அது அதில் ஒரு 250 பாயிண்ட் கிடச்சிடும், லைக் வந்து டெய்லியுமே வரும் ஓகேங்களா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, லைக்கில் வந்து ஒரு 500 ஜெம் பாயிண்ட்டு ஜெம் எல்லாம் ஒன்று தான், அதாவது இந்த ஜெம் தான் சீக்வல்ட்டு நம்ம அந்த OLE டோக்கனாக கொடுக்குறாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா. ஒரு நாளைக்கு 500 ஜெம் கிடைக்குது அப்படின்னா 500 டோக்கன் அர்த்தம் உங்களுக்கு. ஸோ 500 டோக்கன் இன்ட்டு 0.5 கிட்டத்தட்ட $25 உங்களுக்கு ஒரு நாளைக்கு சரிங்களா.
ஒரு கம்மியாகிடுச்சு காயின் ரேட்டு, அப்போ கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ எப்படி பார்த்தாலும் $20 அப் டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும் ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக ரொம்ப கம்மியாக பார்த்தாலே சொல்கிறேன் சரியா. அதுபோல் ஒரு 17 கணக்கு போட்டுக்குங்க சரி. நான் சொன்ன மாதிரி ஸோ அந்த லைக் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அந்த சொன்னேன் இல்லையா அந்த ரேலி, அது எதுவும் ஒரு ஆப்ஷன் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை ஓகேங்களா. ஸோ நாளைக்கு நான் பண்ணும்போது வந்து நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் போடுறேன் சரிங்களா. ஸோ அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலில் மஸ்ட்டு. அப்போ தான் நான் இதை பற்றின அப்டேட்லாம் சொல்லும் போது உங்களுக்கு தெரிய வருது ஓகேங்களா. ஸோ டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இந்த ரிவார்ட் செக்ஷனில் உள்ளே போனீங்கன்னு சொன்னால் ஸோ நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து எவ்வளோ வந்து என்ன பாருங்க காமிச்சு சொன்ன பார்த்தீங்கன்னா, இதுதான் எனக்கு வந்து ட்விட்டரில் கனெக்ட் பண்ணதுக்கும் அண்டு வந்து நம்ம ஸ்டேக் பண்ணதுக்கு உண்டான ரிவார்டு 1289 கிடச்சிருக்கு ஓகேங்களா. மற்றவங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 2000 அபோவில் 2500 3000 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம தமிழ் யூடியூபர் நிறைய பேர்லாம் கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ அதனால் இது மாதிரி ரேண்டமாக சில பேர் கம்மியாக கூடுதலாக கிடைக்கும். ஸோ இதுவுமே கம்மி கிடையாது ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு 250 பாயிண்ட்டு. இதுதான் அந்த ரேலிங்க பாருங்க, இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள், இதுதான் ட்ரம்ப்னு போட்டிருக்காங்க இல்லையா, இதுதான் ரேலி சரிங்களா. ஸோ இந்த கேலக்ஸி இம்பாக்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து லைக் பண்ணுது சரிங்களா. இந்த பேரில் தான் லைக் பண்ணுறது ரைட்டுங்களா. ஸோ உங்களுக்கு டோட்டலாக இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 2399 பாயிண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. எவ்வளோ 2039 பாயிண்ட்டு கிடச்சிருக்கு ரைட்டுங்களா. ஸோ இப்போ இது இல்லாமல் ஸோ இங்கே பாருங்கள் இந்த லிங்க் அப் அப்படின்னு வரும் பாருங்கள், இந்த பாருங்கள் லிங்க் அப் இருக்கு இல்லையா. இங்கே போனீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணால் இங்கே தான் உங்கள் ரெஃபர் லிங்க் இருக்கும் ஓகேங்களா. அது இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, உங்கள் ஒரு இது லிங்கை கொடுத்து ட்வீட் பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த ட்வீட் பண்ணும்போதே உங்கள் ரெஃபர் லிங்க்கு உங்கள் ட்விட்டரில் போயிருக்கும். ஸோ அதுவுமே உங்கள் ரெஃபர் லிங்க் தான். ஸோ இங்கே வந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஃபர் லிங்க்கு இங்கே இருக்கும் பாருங்கள், இது தான் உங்கள் ரெஃபர் லிங்க் ஓகேங்களா. இங்கே காப்பி பண்ணினா காப்பி ஆகிடும் அவ்வளோதான் சிம்பிள் சரிங்களா. இப்போ பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2867 டோக்கன் நான் ஏன் பண்ணியிருக்கேன் சரிங்களா. 2867 ஸோ கால்குலேட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இருங்க. சரிங்களா, ப்ளஸ்ஸு அது ஒரு 2039 நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ 4866 டோக்கன் எனக்கு இப்போதைக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா. அதாவது இது வந்து இப்போது ஓஎல்ஏ டோக்கனாகவே கிடச்சிடும், அது வந்து ரெஃபர் மூலமாக கிடைக்கிறது ஓஎல்ஏவே கிடச்சிடும். அந்த மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெம்மாக கிடைக்கும், அது வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ இதோட ரேட்டு போட்டு பார்ப்போம், 0.05 போட்டோன்னா $243. ஸோ இன்றைக்கி என்னோடய ஒரு நாள் வருமானம் சரிங்களா. ஸோ பாருங்கள் இது வந்து நிறைய யூடியூப்பர் சொல்லுவாங்க பாரு, என்னோடய ஒரு நாள் வருமானம் 50,000 100,000் அப்படிலாம் கிடையாது, இந்த கதை கிடையாது, இது ரியல் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரூஃபே காமிக்கிறேன் பின்னாடி காமிக்கிறேன், என்னோட இன்னைக்கு நான் எடுத்த அமௌண்ட்டு வேலெட்டில் ரிசீவ் ஆனதை உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா, பின்னாடி காமிக்கிறேன். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இதை பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1188 இருக்குது இல்லையா, இதை நான் இப்போ கிளைம் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஎல்இ வந்து பிளாங்காக தான் இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ஸ்வாப் பண்ணிட்டேன், எத்திரியமாக ஸ்வாப் பண்ணிட்டேன் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா $93 எங்கிட்ட எத்திரியம் இருக்குது ஓகேங்களா. நான் ஸ்வாப் பண்ணிட்டேன், இப்போ ஓஎல்இ பார்த்தீங்கன்னா பிளாங்காக தான் இருக்குது ஓகேங்களா, அதாவது 0 தான் இருக்குது, எதுவுமே இல்லை ஓகேங்களா. இப்போ நான் வந்து கிளைம் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள் இந்த இடத்துல கிளைம் கொடுத்தேன்னு சொன்னால் 1188 டோக்கன் இப்போ எங்கிட்ட இருக்குது இந்த ஓஎல்இ. ஸோ இது வந்து நமக்கு வந்து அங்கே வந்து இப்போ கிளைம் ஆகிடும். இப்போ வந்து சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கேட்கும் ஓகேங்களா. ஸோ நான் இதை தான் சொன்னேன், இதுபோல் கன்ஃபர்மேஷன் வரல அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து மெட்டாமாஸ்க்கு ஓப்பன் பண்ணிக்கணும் ஓகேங்களா. சம்டைம் வந்து இந்த லோகோ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணி இந்த மெட்டாமாஸ்க் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டியில் போனீங்கன்னா இந்த கன்ஃபர்மேஷன் சைன் இது மாதிரி ஆப்ஷன்லாம் நமக்கு வந்து வரும். சில நேரத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வராது ஓகேங்களா, நம்ம மேனுவலாக போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அந்த பாருங்கள் இப்போ ஆக்டிவிட்டியில் போனீங்கன்னா ஸோ நமக்கு வந்துங்க இருக்கும் ஓகேங்களா. பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு $0.5 எங்கிட்ட ஃபீஸ் போகுது ஓகேங்களா. நான் கிளைம் கொடுக்கும்போது எதை கிளைம் பண்ணும்போது ஓஎல்ஏ கிளைம் பண்ணும்போது சரிங்களா. அதேபோல் ஜெம் வரும்போது நமக்கு திருப்பி ஓஎல்ஏ கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த ஓஎல்ஏ கன்வெர்ஷன் அங்கேயே நடந்துடும் ஓகேங்களா. நாம் வந்து இந்த ஜெம்மு ஓஎல்ஏ வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கு இது மாதிரி பண்ணும்போது மட்டும் தான் நமக்கு வந்து ஃபீஸ் போகும். ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு வந்து நான் வந்து அந்த இதை எடுத்து வைக்க சொன்னேன் ஓகேங்களா, அந்த ஒரு $10 எக்ஸ்ட்ரா வைக்க சொன்னோம் இல்லையா அதுக்கு தான் சரிங்களா. இங்கே பார்த்துக்கோங்க 1187 டோக்கன் கரெக்டாக 87.87 க்ளீனாக வந்துச்சு ஓகேங்களா, ஒன்று கூட பாக்கி இல்லாமல் வந்துச்சு. ஸோ ஆல்ரெடி $93 இது வந்து ஒரு 1187. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க ஒரு ஓகேங்களா. ஸோ ஒரு $59. ஸோ ஆல்ரெடி ஒரு $93. ஸோ கிட்ட $152 இப்போ வந்து அதை உடனே நம்ம வந்து இப்போ இன்றைக்கி உடனே விட்ரால் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணது சாரி இன்வெஸ்ட் கிடையாது டெபாசிட் பண்ணது ஓகேங்களா. டெபாசிட் நான் திரும்ப எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் ஓகேங்களா. ஒரு $35 வச்சுக்கோம்
112 நமக்கு ப்ராஃபிட் இன்னைக்கு ஒரு நாளில் மட்டுமே, சரிங்களா? அது இல்லாமல் அந்த ஜெம் வரக்கு அதை கன்வெர்ட் பண்ணி நமக்கு வீக்லி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது வேறு இருக்குது நமக்கு, சரிங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 ரூபாய் நீங்கள் சாலிடாக எடுக்கலாம், குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ரெஃபரே பண்ணாமல், இது வந்து வெறும் பேச்சு, மற்ற யூடியூபர் மாதிரி சொல்கிறது கிடையாதுங்க, இந்த சும்மா ஒரு நாள் 50,000 1,00,000 சொல்லும் அது மாதிரிலாம் கிடையாது, இது பாசிபிள். நான் இப்போ லைவாகவே காமிச்சிக்கிறேன் உங்களுக்கு, இது போல் நிறைய பேமெண்ட் ப்ரூஃப் பார்க்கலாம் நீங்கள். நான் ஆரம்பத்தில் வீடியோ கூட காமிச்சிருப்பேன், வேறு ஒரு யூடியூபரோட ப்ரூஃப் கூட உங்களுக்கு காமிச்சிருப்பேன், சரிங்களா? ஸோ இது வந்து இந்திக்காரங்க சேனலில் பார்த்துலாம் போகிறதில்ல, நம்ம தமிழ் யூடியூபரை ஏர்ன் பண்ணியிருக்கோங்க அது போல், ஓகேங்களா? அது மாதிரி நிறைய இருக்குது பேமெண்ட் ப்ரூஃப், அந்தளவுக்கு ரியலானது. இது வந்து கடைசி வரைக்கும் கொடுப்பாங்கன்னு கிடையாது, இது ஒரு காலக்கெடு இருக்குது, மார்ச் 24 வரைக்கும் தான் டைம், ஓகேங்களா? ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நீங்கள் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள், ஒவ்வொரு நாளும் வேஸ்ட்டு பண்ணுற மாதிரி அர்த்தம், ஓகேங்களா? ஒரு நாளைக்கு $25 நீங்கள் வந்து வேஸ்ட்டு பண்ணுறீங்க, 2,000 ரூபாய் ஒரு நாளைக்கு வேஸ்ட்டு பண்ணுறீங்கன்னு அர்த்தம், 2,500 ரூபாய் கிட்ட போகுது உங்களுக்கு. ஸோ அதனால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிங்கன்னா இருக்கிற நாளை வந்து பயன்படுத்தி அதிகமாக ஏர்ன் பண்ண பாருங்கள், ஓகேங்களா? வேறு எதுவும் இதில் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எல்லாம் மோஸ்ட்லி நான் சொல்லிவிட்டேன், டவுட்டே இருக்காது, சரிங்களா? ஸோ இது போல் வாய்ப்பு வரும்போது நீங்கள் சீக்கிரமாக பயன்படுத்தி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 0 ஆச்சு பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்டெல்லாம் மேலே வந்துச்சு, கீழே 0 ஆச்சு, ரெஃப்ரெஷ் ஆச்சு பேஜ். கொஞ்சம் சைட்டு வந்து அப்படியே ஸ்லோவாக தான் இருக்கும், ஓகேங்களா? ரொம்ப இதாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்டபிளாக பண்ணுங்கள். அப்படி மேலே கொஞ்சம் நைட்டை ஏற்று விட்டால் ரெஃப்ரெஷ் ஆகிடுது, கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள், ஸ்லோவாக பண்ணுங்கள், அவசரம் இல்லை, சரிங்களா? ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் அவ்வளோதான், ஓகேங்களா? இது எனக்காக சொல்லலை, ஓகேங்களா? ஒவ்வொருத்தரும் இது ரெஃபர் நான் சொல்கிறேன் இல்லையா, ரெஃபர் மஸ்ட்டு கிடையாது, ரெஃபர் பண்ணாமலே ஏன் பண்ண முடியும். உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டு மட்டும் நல்ல ஸ்ட்ராங்காக, அதாவது ரொம்ப பழைய அக்கௌண்ட்டாக இருந்து நீங்கள் நிறைய ஆக்டிவாக இருந்தீங்கன்னா ட்விட்டர் டாஸ்க்கே உங்களுக்கு வந்து 1,200 பாயிண்ட் கிடைக்குது உங்களுக்கு, ஓகேங்களா? குறைஞ்சபட்சம் கிடைக்கும், அதிகபட்சம் கிடைக்கும். எனக்கு 400 சம்திங் தான் கிடச்சிது, நான் ஆக்டிவாக தான் இருக்கும், என்னோட இது அவ்வளோதான், ஓகேங்களா? அதுபோல் ஸோ அதுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த வேலட்டை கனெக்ட் பண்ணுறது கிடைக்கும், இந்த ஸ்டேக் பண்ணுறதுக்கு, இதுபோல் நிறைய இருக்குது, லைக் பண்ணுறதுக்கு, டெய்லி லைக் பண்ணுறது மூலமாக இருக்குது. அப்புறம் இந்த ரேலி சொன்னோம் இல்லையா, அது பண்ணுங்கள், மிஸ் பண்ணாமல் நான் சொன்ன எல்லாமே க்ளீனாக பார்த்து வாட்ச் பண்ணி பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க, சரியா? ஸோ நான் வீடியோ போடுறது என்றைக்கோ ஒரு நாள் தான் போடுறேன், அதில் இது மாதிரி பயனுள்ள வீடியோ போடும்போது அதை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து, ஓகேங்களா? ஸோ அதை பயன்படுத்தினா எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஓகேங்களா? இப்போ கூட பார்த்தா SLN ஸ்மார்ட் லேயர் போட்டேன், ஸோ நான் எனக்கு கிடைக்கல, ஓகேங்களா? நான் அதிகபட்சமான காயின் வச்சுருந்தேன், 13,000 காயின் மேலே எடுத்து, ஆனால் எனக்கு கிடைக்கல. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் 4 பேர் எனக்கு கிடைச்சதும் போட்டாங்க, மற்றபடி எவ்வளோ பேர் கிடைச்சது தெரியாது, சொன்ன ஒரு 4 பேர் சொன்னாங்க, ரொம்ப பெருமையாக ஒரு 69 டோக்கன் ஒருத்தர் கிடைச்சிருக்கு, $400 சம்திங் மேலே கிடைச்சிருக்கு அவருக்கு. ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம், ஓகேங்களா? ஸோ அது ஃப்ரீயாக ஒரு ஏர்ட்ராப்பில் ஒரே நாள் அட்டன் பண்ணி இவ்வளோ கிடைக்குன்னா இவ்வளோ பெரிய விஷயம், இன்னுமே பெருசாக கிடைக்கும். நம்ம வரக்கூடிய ஏர்ட்ராப்க்கு அப்கமிங் டேஸில் நிறைய வரப்போகுது. ஸோ எல்லாமே பண்ணுங்கள், நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இதுபோல் ஏர்ட்ராப் மைனிங் நிறைய போஸ்ட் போடும், எல்லாமே சேர்ந்து நீங்கள் வந்து முதல்ல லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ண பாருங்கள், ஓகேங்களா? நிறைய இருக்குது, ஓகேங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே பாருங்கள், க்ளீனாக போட்டிருக்காங்க பாருங்கள், ஓகேங்களா? 0.005 எத்திரியும் போடணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்வைட் மூலமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வைட்டும் இருக்குதுல, ஓகேங்களா? ஆனால் இன்வைட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ஓகேங்களா? இன்வைட் பண்ணி தான் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இதில் கிடையவே கிடையாது. இன்வைட் இதுதான் அதுக்கு தான் நான் இதை எடுத்தேன், ஓகேங்களா? இன்வைட் பண்ணாமலே பெரிய ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் இதை கொண்டு வந்தேன் இந்த ஆப்பை, சாரி இந்த மைனிங் வெப்சைட்டை, ஓகேங்களா? நிறைய மைனிங் பண்ணி வருது நமக்கு, சரியா? அதனால் வந்து எந்த ஒரு ஏர்ட்ராப்பையும் மெத்தனமாக விட்டுறாதீங்க. நம்ம ஃப்ரீயிலே அப்படி தான் இருப்பீங்க, அப்படி இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி பண்ண போகிறீங்க அப்படி தான் நினைப்பீங்க, ஆனால் இது கண்டிப்பாக அப்படி இருந்துடாதீங்க, ஓகேவா? ஒரு $35 எங்கேயாவது அங்கே எங்கே பரட்டு பிறஞ்சு கிரஞ்சு போட்டு ஒரு போட்டு விடுங்க, போட்டு அடுத்த நாள் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துருங்க, அதுக்கிட்ட வாங்கி கூட, ஓகேவா? ஏன் அப்படின்னா இது போல் வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும், அதுக்காக தான் சொல்ல வரேன். சரி, நான் எப்பவுமே அது மாதிரிலாம் சொல்ல மாட்டேன், ஓகேங்களா? இது அவசியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே மாட்டேன். இது ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து ஏன் நீங்கள் எடுக்க முடியாமல் இருக்கீங்க, நிறைய பேர் எடுத்துட்டு தான் இருக்காங்க, நிறைய பேர் வந்து என்ன எனக்கு கிடைக்கவே இல்லைலாம் சொல்கிறீங்களா, இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திங்க. ஏன் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி என்னோடய லிங்க்கை தான் பண்ணணும்னு நான் சொல்ல வரல, வேறு யார் லிங்கில் வேணாலும் ஜாயின் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இன்னும் பார்த்தீங்கன்னா இது MEXலாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ஒரே வீடியோ சொன்னால் ரொம்ப லென்த்தாக போகும். அடுத்த வீடியோ எப்படி லைவாக விட்ரால் பண்ணுறது, ஸ்வாப் பண்ணுறது அப்படிங்கிறத நான் லைவாக சொல்லி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போதைக்கு ஏன் பண்ண பாருங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.